ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் நான் சூப்பர் சிங்கர் கம்ப்ளீட் பண்ணி 10 வருஷம் ஆச்சு அண்ட் இந்த ரெக்கக்னிஷன் கிடைச்சிருந்துச்சு. சிவகார்த்திகேயன் டிடி அக்கா, திவ்யா திவ்யா அக்கா லூட்டிலாம் டபுள் மடங்கு இருந்தது. தப்பாக பாடி அதை ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சி அதை அவங்க கத்தி அந்த மாதிரி விஷயங்கள் அந்த சீரியலில் அந்த 7C அப்படின்னு ஒரு சீரியலில் விஜய் டிவியில் கொடுத்துருந்தாங்க. அந்த சில மூவி ஆஃபர்ஸில் அந்த தங்கச்சி ரோல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உன்னை விட்டா யாரும் எனக்கு பாரு பாரு என்ன கண்டு நானும். அப்புறம் என்னோடய அம்மா அப்பா நான் என்னோட எங்கள் மூணு பேர் வரைஞ்சி ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணேன். சார் ரஹமான் சாரை வந்து நான் இது வரைக்கும் ஒரு 10 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். சூப்பர் சிங்கர் செட்லேயே ஒரு 6-7 தடவை, ப்ளஸ் அவரோட ஸ்டூடியோவில் ஒரு 4-5 தடவை மீட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் ட்ரெண்டாக இருந்தது போல் அந்த வீடியோ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாங்க. அதெல்லாம் இப்போ என்னோடய யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது எனக்கு. சின்ன வயசில் தான் தீபாவளினா அந்த மந்த் முன்னாடியே வீட்டில் ரொம்ப அழுது பட்டாசெல்லாம் வாங்கி அப்படி இருக்கும். அது போக போக என்ன தீபாவளி வருதா அப்படியே ஆயிடுச்சு. வணக்கம், நான் உங்கள் சிங்கப்பூர்லேருந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி மியூசிக்கலாக இருக்கும் அப்படி இந்த சொர்க்கத்தில் இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இடையில அப்பப்போ இருக்கப்போ ஸ்டார்டிங்கே அப்படி இருக்காது. யாரும் தெரிஞ்சுக்கணும். பிரியங்கா வணக்கம். வணக்கம் ஜர்க்குல ஸ்டார்டிங்ல வணக்கம் அப்படின்னு சொல்லி அது போல வரும் அப்படியே வந்துடும் போல. ஓகே, நீங்கள் சிங்கர், பேஷனேட் சிங்கர் அது எல்லாம் எங்களுக்கு தெரியும். பட் இன்ஸ்டாலும் சரி அதை வெளியும் கேள்விப்பட்டோம், பேஷனேட் டாக்டர்னு கேள்விப்பட்டோம். அது என்ன ஹிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பயாலஜி? அது வந்து நான் இப்போ என்ன டென்டிஸ்ட்ரி படித்து முடிச்சிருக்கேன். என்னோட 5வது டென்டிஸ்ட் இருங்க. எஸ் நான் இன்டர்வியூ பண்ணதுல 4 டென்டிஸ்ட் முடிச்சுட்டு இன்டர்வியூ பண்ணுறேன். நீங்க 5வது டென்டிஸ்ட்? எஸ். ஸோ டென்டிஸ்ட்ரி இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன் அண்ட் என்னோட இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்டர்ன் போயிட்டு இருக்கேன். ஆமாம். அந்த சைடில் சிங்கிங் ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஜென்ரலாக பேசுவோம். ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு எனக்கு ஒரு சிங்கிங் ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சின்னவனே எனக்கு யாருன்னு ஏஆர் ரகுமன் இளையராஜனே யாருன்னு தெரியாது. ஒரு சிங்கிங் ஆசை இருக்கு, இருந்தாலும் வந்து ஒரு நான் பாட்டு பாடுவேன், நான் இளையராஜன் முன்னாடி ஏஆர் ரகுமன் முன்னாடி பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு அறியாமல் சொல்லியிருக்கோம். பட் அது உங்களுக்கு கொஞ்சம் அசால்ட்டாக நடந்து சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துச்சு. ஸோ அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த மூமெண்ட்ஸ்லாம் சூப்பர் சிங்கர்ல கே சூப்பர் சிங்கர் நான் இது நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். சூப்பர் சிங்கர் வந்து நான் அந்த ஆடியோ பூத் வீடு கிட்ட வந்தது. ஸோ நான் அதில் போய் நான் பாடி தான் செலக்ட் ஆனேன். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ, ரொம்ப சின்ன வயசில் முதல் ரியாலிட்டி ஷோ எனக்கு ரொம்ப புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா அந்த திடீர்னு ஒரு பெரிய எக்ஸ்போஷர், அந்த இதை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நிஜமாக இந்த ஒரு டீனேஜ் ஏஜ் நல்லா என்ஜாய் பண்ணுற வயசு, அப்படியே ஜாலியாக இருக்காது கண்டுக்காமல் என்ஜாய் பண்ணுற வயசு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா இருக்கா, அது எப்படி இருக்குது? பயமாக இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது அண்டு இப்போ இன்னும் அதிகமாகிட்டுருக்கு, ஏன்னா படிப்பு முடிச்சாச்சு அண்டு அதனால் ஜாலியாக தான் இருக்கேன். நான் ஜாலியாக தான் பாடிட்டுருக்கேன். ஸோ நான் பண்ணுறத என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பெருசாக ஒன்று அந்த என்ன சொல்கிறது, இந்த வாரத்தை வாரமே முதுகலமாக இருக்கு, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் நான் பண்ணுற விஷயத்தை. அதனால் ஓகே, சப்போஸ் வந்து பிரியங்கா அந்த விஷயம் கேட்கும், சப்போஸ் அந்த பூத் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வராமல் இருந்திருந்தா இன்னும் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆடியோ பூத் வந்து வீட்டுக்கிட்ட வராமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? வராமல் இருந்திருந்தா யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சிருக்கேன், ஆனால் தெரியல ஒன்று நடக்கணும்னு இருந்தால் அது எப்படி இருந்தாலும் நடக்கும். ஸோ ஒருவேளை நான் பாடியிருப்பேன், சூப்பர் சிங்கர் வந்திருப்பேன், இல்லை வராமலும் போயிருக்கலாம், தெரியல. நோ ஐடியா, நோ ஐடியா. ரெண்டாவது பற்றி கிளம்பி இல்லை இல்லை ஆனால் நிச்சயமாக பாடியிருப்பேன். ஸோ ஆனால் இந்த அளவுக்கு எப்படி மாறி இருக்குமா என் லைஃப்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து நான் பாடுறப்ப பார்க்குறேன் வாய்ஸ் வந்து நல்லா அப்படியே ஓப்பன் ஆகுது. பேசுகிறது மட்டும் ஸ்பிரிங்க ரொம்ப சிறந்தாரு. இங்கேன்னு இல்லை, சிலதாக ஷோஸ் இருக்குது, சூப்பிங்க ஷோஸ் சரி மாக்கா பண்ணலாம் கலாயிருப்போம் அப்படியே உட்காந்துருக்கேன், சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். பட் ரொம்ப சைலண்ட் அப்படியா? நான் சைலண்ட் தான், ஏன்னா வீட்டில் நான் ஒரே பொண்ணு. வீட்டில் பெருசாக நாங்கள் பேசிக்கிறது அப்படின்னா ரொம்ப பேசுகிறது ஒன்றும் கிடையாது, அம்மா கூட அப்பா கூட பேசுறது தான். ப்ளஸ் டைம் எல்லாம் கரெக்டாக இருக்கும், பேசுறது ரொம்ப கம்மி, அதனால எனக்கு பேசுகிற குரல் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். சின்ன வயசுலேருந்து அப்படி தான். ஆமாம், சின்ன வயசுலேருந்து. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நம்மளா இப்போ ஜெண்டர் என்ன எடுத்துக்கங்க, இங்கே வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டனால வந்து கொஞ்சம் அவங்களோட பேச முடியல, சேட் பண்ண முடியல, என்னையவே கேட்குறாங்க என்ன மச்சா சீன் போறியா உள்ள பெண் பெருசாக சீன் போறியா அப்படிங்கிறாங்க. பிரியங்கா சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கும்?
இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டே அப்படின்னு தான் இருக்குமா, இல்லை அவங்க புரிஞ்சுப்பாங்களா? அவங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு என்னோட சர்க்கிள் ரொம்ப சின்ன சர்க்கிள். இன்னும் ஒரு 50-60 பேர் இருப்பாங்க, அதை விட கம்மி. சூப்பர் சிங்கர் எடுத்தாலே ஒரு 100 பேர் இருப்பாங்க. சூப்பர் சிங்கர்ஸ் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். அதை தவிர தாண்டி என்னோட லைஃப்பில் என்னோடய சர்க்கிள் பார்த்தா ரொம்ப சின்னது. ஒரு ஃபேமிலி ரொம்ப சின்ன சர்க்கிள், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான், ஒரு 10-15 பேர் அவ்வளோ இருப்பாங்க மேக்ஸிமம். ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிள்னா அவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஜென்ரலாக நிறைய பேர் இருக்காங்க லைஃப்பில், நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஒரு என்னோடய சர்க்கிள் அப்படின்னா ரொம்ப கம்மி பேர். ஓகே, ஏர் ரெகமன் ஃபேன் அப்படிங்கிறதுனால ஒன்வேர்ட் ஆன்சர் தான் வரும், அப்படிதானே? இல்லை பேசுறது இல்லை. ஓகே, போ போ அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ பார்ப்போம். ஓகே, அந்த சூப்பர் சிங்கர் ஃபர்ஸ்ட் செட்டில் போனப்போ கண்டிப்பாக பயம் இருந்திருக்கும், பட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்ததுல அந்த பயம் இருந்துச்சா, இல்லை சாங்ஸ் பாடும்போது என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க, எப்படி இருந்துச்சு? இனிஷியலாக நிஜமாகவே ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது மொதல் ரியாலிட்டி ஷோ, பெரிய பெரிய சிங்கர்ஸ் முன்னாடி, ஒரு பெரிய சேனல், ஒரு பெரிய எக்ஸ்போஷர், ரொம்ப பயமாக இருந்தது. போக போக அந்த பயம் கொஞ்சம் போச்சு. அண்ட் ட்ரைனிங் நீங்கள் கேட்ட மாதிரி சூப்பர் சிங்கரில் அனந்த் சார் இருந்தார், ஸோ அவர் அவர் ட்ரைனிங் நிஜமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அவங்களோட கமெண்ட்ஸ் ப்ளஸ் என்னோடய அம்மா அப்பா ரெண்டு பேரும் மியூசிஷியன்ஸ், ஸோ அவங்களோட இன்புட்ஸ் கமெண்ட்ஸ் அதில் கொஞ்சம் போக போக அந்த பயம் போயிடுச்சு. ஸோ இப்போ அப்போ பாடுறப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் பாடுறப்போ பிரியங்கா வந்து இந்த ஸ்டேஜ் வந்து உட்காருவோம், இந்த ஸ்டேஜில் இருப்பாங்க, ஐ மீன் இந்த ஒரு நிலைமையில் இருப்பாங்க, வெளியே போனால் தெரியும் அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. சடன் அந்த கோ வித் த ஃப்ளோவா, இல்லை பிளான் வச்சுப்போம்? பிளான் என்ன வச்சுக்கவே இல்லை, அது திடீர்னு நடந்த ஒரு விஷயம். அண்ட் இப்போ எனக்கு கிடச்ச அந்த ரெக்கக்னிஷனுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ். நான் சூப்பர் சிங்கர் கம்ப்ளீட் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, அண்ட் இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. ஸோ எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலை, அது அப்படியே நடக்கிறது. எனக்கு பிரியங்கா வந்து நான் பார்த்துருக்கேன், ஷோஸில் பார்த்துருக்கேன், நானும் இப்போ கிட்டத்தட்ட சின்ன வயசு தான் வச்சுக்கோங்க பார்த்துருக்கேன், பட் எனக்கு பயங்கரமாக ரெக்கக்னிஷன் வந்து அந்த ஸ்டேஜில் கொடுத்துருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ், மன்னவன் சாங் போடுறப்போ அந்த அவார்ட் வாங்குறோம் அந்த மூமெண்ட்டு, அது அவார்ட் வாங்குறப்ப எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக கொஞ்சமாக எமோஷனல் ஆவாங்க, பிரியங்கா வந்து எமோஷன் ஜாலியாக இருந்தீங்களே, அது இமான் சார் கொடுக்குறப்பையாக இருக்கும், அவங்க சொன்னதாக இருக்கும், அவ்வளோ அப்ளாஸ் வந்தப்பையாக இருக்கும், எமோஷனல் ஜாலியாக இருந்தீங்களே, அது தோணலையா என்னென்ன எமோஷன் ஆகும் அப்படின்னா உண்மையே ஐடியா இல்லையா? அது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ஏன்னா எனக்கு முன்னாடி தெரியாது, அன்னைக்கு சொல்லவே இல்லை எனக்கு, சும்மா அவார்ட் நடக்குது வாங்க அப்படிதான். அது எனக்கு தெரியல, அது சந்தோஷமாக தான் இருந்தது ரொம்ப, அந்த அவ்வளோ லவ், அவ்வளோ சப்போர்ட், அந்த ஒரு மொமெண்ட்டை தான் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். இவ்வளோ இது வரைக்கும் நான் அவ்வளோ முன்னாடி கண்ணு முன்னாடியே அவ்வளோ லவ் நான் ரிசீவ் பண்ணதில்லை, கமெண்ட்ஸில் இல்லை யூடியூப்பில் இல்லை, அவங்க இன்டெரக்டாக எனக்கு மெசேஜஸ்லாம் வந்திருக்கு, ஆனால் நேரில் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது, ஆனால் என்னோடய ரியாக்ஷன் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இப்படி தான் இருக்கும், அதனால் ஆனால் ரொம்ப உள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே அந்த ஒரு வைப் தான், அந்த பாசிட்டிவ் வைப், அது சித்ரா மாதிரி இருந்தாங்க, மனு சார், சுபா மேம், அந்த ஒரு பேனல், எங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் செட்டு, ப்ளஸ் சூப்பர் சிங்கரோட செகண்ட் சீசன் அது, ஏவிஎம்ல நடந்தது அந்த ஷூட், அந்த இடமே எனக்கு அவ்வளோ இமோஷ்னலி, நான் அந்த இடத்தோடவே ரொம்ப கனெக்டட், ரொம்ப பிடிக்கும், இப்போ நினச்சா கூட எனக்கு இமோஷ்னலாக தான் ஆகுது, ரொம்ப ஜாலி இருந்தது. நாங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நிறைய விஷயம் நடந்தது, நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் சூப்பர் சிங்கரில். முக்கியமாக என்ன விஷயம்னா, சிங்கிங் தவிர்த்து இந்த எலிமினேஷன்ஸ், இந்த ரிஜெக்ஷன்ஸ், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்த ஒரு இடம்னா எனக்கு சூப்பர் சிங்கர் தான் நிஜமாவே.
மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்னால் நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் நான் பார்த்தேன். சூப்பர் சிங்கரில் எம்எஸ்பி சார் பார்த்தேன், பாலமுரளி கிருஷ்ணன் சார், பிபிஎஸ் சார், எல்லாரையும். அம்மா டிஎம்எஸ் சார், ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா, அவங்க எல்லாரையும் கண் முன்னாடி பார்த்து அவங்க முன்னாடி பாடுறதுக்கான சான்ஸ் கிடச்சது அந்த இடத்த தான். ஸோ அது எல்லாமே மேஜிக்கல். இப்போ இங்கே சூப்பர் சிங்கர்லேருந்து வரவங்ககிட்ட கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்காம இருக்கீங்க. வந்த எல்லாருமே நான் கேட்டிருக்கேன், ஆனந்த் சார், ஆனந்த் வைத்தியநாதன் சார், ஆஃப்டர் பிக் பாஸ் நீங்கள் அவர் மீட் பண்ணிங்களா? ஆஃப்டர் பிக் பாஸ் என்ன என்ன அவரை மீட் பண்ணுறேன் நியூஸாக கேட்டீங்க, எப்படி மாறியிருக்காரு, மாதிரி சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு? ஆமாம், ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டேன். ஸ்மார்ட் எப்படி சொல்லுவீங்க? ஸ்மார்ட்னா க்ரூம் ஆகிட்டார், ஹேர் கட்லாம் பண்ணிட்டார், வித்தியாசமாக ஆகிட்டு காஸ்டியூம் காஸ்டியூம் எல்லாம் மாறிட்டார். பழையாடி ஆனந்த் வைத்தியநாதன் சார் காஸ்டியூம் அப்படி வருவார், கண்டிப்பா வருவார், இந்த சீசன்ல வருவார். போய் அவட்ட கேட்டது வர மாட்டேன்னு சொன்னாரு. சூப்பர் சிங்கர் வேணா கண்ணா அப்படின்னு சொல்ல வேணா சொல்ல வருணா கண்ணா பொறுமையா வரணும் அப்படின்னு பொறுமையா வருவார். கரெக்ட், ஓகே. லேட்டா வந்தா லேட்டஸ்ட் வருவார் அந்த மாதிரி. ஓகே, பிரியங்கா இப்போ வந்து ஜட்ஜா உட்கார போறாங்க சூப்பர் சிங்கர் சீட்ல. ஜட்ஜ் அந்த மெயின் ஜட்ஜ் சீட் ஜப்பான் அந்த வந்து இப்போ கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம் ஆசை. அதுக்கு நிறைய நான் பாடணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய டைம் இருக்குது அதுக்கு. இருந்தாலும் எனக்கு ஜட்ஜிங்க்கு அப்படின்னு யோசிச்சது கிடையாது. யூஸ்வலாக எந்த ஒரு காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அதிலலாம் கூட ஜட்ஜிங்னா எனக்கு நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிவிடுவேன். நான் ஜட்ஜிங் வேண்டாம், நான் சும்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன், அவர் சும்மா வந்துட்டு போகிறேன்னு சொல்லிடுவேன். ஜட்ஜிங் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஆசைப்படுவாங்க காலேஜ், நீங்கள் சொல்கிற மாதிரி காலேஜ் யூனிஸ் போனால் ஜட்ஜிங்கில் உட்காந்து சீனாக இருக்கும் அப்படின்னு. பிரியங்கா கே ஆசை இல்லைன்னா அந்த அளவுக்கு இன்னும் இப்போ வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு என்னங்க அவ்வளோ டிசர்விங் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கான ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம், பொறுமையாக இன்னும் நிறைய டைம் இருக்கு. என்னடா கேள்வியை மாத்துறா அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ நடந்த செட்டில் வந்து நிறைய நடந்துருக்கு, போய் நடந்துட்டு இருக்கு. சூப்பர் சிங்கர் செட் நடந்தாலே ஆங்கர்ஸ் இல்லையா, மாக்காப்பா அண்ட் பிரியங்காவாக இருக்கட்டும், பாவனா அவங்க இருக்கட்டும், ஏகப்பட்ட டியூட்டிகளாக இருக்கும். நீங்கள் நடந்தப்போ, ஐ மீன் நீங்கள் இருந்தப்போ நடந்த மறக்க விஷயம், நாங்கள் இருந்தப்போ இருந்த ஆங்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், டிடி அக்கா, திவ்யா அக்கா. ஸோ இவங்க மூணு பேர் தான் மாறி மாறி எங்கள் ஷோக்கு வந்துருந்தாங்க. சொ பேர் சொன்னாலே போதும், அவங்கள பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லூட்டிலாம் டபுள் மடங்கு இருந்தது அப்போ. பார்த்து லூப்பர்ஸில் பார்த்து மூவி ஆஃபர்ஸ்லாம் இந்த தங்கச்சி ரோல் அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்தது. ஆனால் எனக்கு ஆக்டிங் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளஸ் வராது. ஜட்ஜிங்கும் வேணாங்கிறீங்க, வராது ஆக்டிங், வராது. நீங்கள் இப்போ நீங்களே பாருங்களேன், ஒரு எனக்கு வராது ஆக்டிங் வராதா? ஆஹா, எப்படி நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது? ஒரு சீன் சொல்கிறாச்சு காமிக்கிறீங்களா? வராது, ரொம்ப கஷ்டம், கஷ்டம் வராது, இது செய்ய வேண்டாம்னு விட்டுடுவேன். ஓகே, ஷோஸே போட்டுக்கலாம் சொல்லிட்டு ஈவெண்ட்டு சிங்கிங்கே போகலாம். சூப்பர். இப்போ ஷோஸை தாண்டி, விஜய் டிவி போகிற ஷோஸ் தாண்டி கண்டிப்பாக ஈவெண்ட் போகிறவங்களுக்கு இந்த கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸாக இருக்கும், வெளியே அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் போகிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக அது நடந்திருக்கும். இந்த முகவகர சிங் நடந்திருக்கும் கண்டிப்பாக, அது யாருக்காக வேணா இருக்கலாம், இங்கிலீஷ் மகேஷனாக இருக்கலாம், யாருக்காக நடந்திருக்கலாம், பிரியங்காக்கா அப்படி நடந்திருக்காங்க. இந்த பேமெண்ட் விஷயத்துலாம் இருக்கட்டும், அங்கே போயிட்டு ஏதோ கொஞ்சம் பல்பான விஷயமா இருக்கட்டும், நடந்திருக்கா பிரியங்கா? இருக்க போலையே இருக்கும், இருக்கு, அதை சொல்லணும். மறந்து போய் இந்த ஸ்மோக் போட்டு அந்த ஸ்மோக்கில் எல்லா லிரிக்ஸும், ஆமாம், அது அந்த லிரிக்ஸ் எல்லாம் மறந்து போய் நாங்கள் தப்பாக பாடி அதை ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சி அதை அவங்க கத்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. அதுதான் நிறைய நடந்திருக்கு, ஏன்னா புது பாட்டெல்லாம் நாங்கள் தப்பாக பாடியிருக்கோம், அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படியா? ஆமாம், திடீர்னு மைக் ஒர்க் ஆகாமல் போயிடும்.
எனக்கு பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்ன விட்டா யாரோ எனக்கு பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உறவாக நீயும் சேர உசிரில வீசுற காத்து பல நூறு கோடி ஆண்டு நிலவில போட வேணும் கூத்து அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லை பாரு பாரு என்ன கண்டு நானும் நீங்க கேட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணுவேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அவங்க ஒரு லெஜெண்ட், ஸ்ரேயா கோஷல் லெஜெண்ட். அவங்க வாய்ஸ் கூட அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க இல்லை கம்பேர் பண்ணுறாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். கண்டிப்பாக. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வெளியே கிடைச்ச ஒரு பிக் காம்ப்ளிமெண்ட் சொல்லுங்கள். ஆடியன்ஸ் மத்தியில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஓகே, பட் திங்ஸ் நிறையா கொடுப்பாங்க இல்லையா? பொருள் பொருள் கொடுக்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சாக்லேட் பாக்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கொடுப்போம். சாக்லேட் பாக்ஸ் ரொம்ப சிப்பாக இருக்கும், எனக்கு வாயில் ஒரு ஃபோல் வந்து சரியா சொல்லிட்டேன். பிக் காம்ப்ளிமெண்ட் சொல்லுங்கள், ஆடியன்ஸ் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுது அந்த மாதிரி. நான் யூஸ்வலாக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். ஒரே ஒரு ஹெல்ப், ஒரு லிஸ்ட் மட்டும் போட்டுருங்க, பண்ண மாட்டீங்க, நடிக்க மாட்டீங்க, வேற கிஃப்ட்ஸ்னா பொருள் எல்லாம் வாங்க மாட்டேன். மேபி அவங்க அந்த சில பேர் வந்து இந்த என்னோட சூப்பர் சிங்கரில் பாடின பாடல் பாட்டோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த டிவிடி கலெக்ஷன்ஸ் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் பாடின கலெக்ஷன்ஸ் ஒருத்தர் கொடுத்தாரு, அதுதான் ரொம்ப பெரிய ட்ரெஷர் மாதிரி. ஏன்னா அது யூடியூப்ல எங்கேயுமே கிடைக்கல, ஸோ அது எல்லா கலெக்ஷனும் இப்போ என்கிட்ட இருக்கு. ஸோ அப்புறம் என்னோட அம்மா அப்பா நான் என்னோட எங்கள் மூணு பேரும் வரைஞ்சி ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணார், அது ரொம்ப வரைஞ்சி. ஸோ அந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் தான் ரொம்ப. ஓகே, வீட்டில் ரேங்க் தண்ணி அடிச்சாச்சா இந்த அவார்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் அடிச்சாச்சா இல்லை ஜஸ்ட் ஒரு ஷோ போல தான் வச்சுருக்கேன்? நிறைய தனியாகலாம் அடிக்கல, இருக்கு கொஞ்சம் இருக்கு, ரேக் இருக்கு, ரேக் தனியாக இருக்கு, அதெல்லாம் தனியாக இருக்கு. ஓகே ஓகே, ஏஆர் ரஹ்மான் சார் ஜென்ரலாக நான் பார்க்குறேன்னா அசாத்தியமான விஷயம், எனக்கே நடக்காது. உங்களுக்கு அந்த பிளேஸ் கிடைச்சிருக்கு, மீட் பண்ணப்போ என்ன சொல்லியிருக்காரு? ஏன்னா அவரும் உங்களோட தான் சார், இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படி பண்ணீங்க அவ்வளோ வாட்டில் பிடிச்சிருவாரு. ஸோ அவரை மீட் பண்ணுறதை பேசுனீங்களா? கான்வர்சேஷன் ஆக்சுவலாக ரஹ்மான் சாரை வந்து நான் இது வரைக்கும் ஒரு 10 times மீட் பண்ணியிருக்கேன், சூப்பர் சிங்கர் செட்லேயே ஒரு 6-7 தடவை, ப்ளஸ் அவரோட ஸ்டூடியோவில் ஒரு 4-5 தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னவர் பெருசாக எதுவும் பேச மாட்டார், ஸ்மைல் பண்ணுவார், அவர் பார்த்து சிரித்தாலே போதும், அவ்வளோவே போதும். ஆனால் ஒரு நாள் ஒரு ஒரு ரெக்கார்டிங்க்கு நாங்கள் ஒரு ஃபுல் நைட் அவர் ஸ்டூடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், அவர் தான் ரெக்கார்ட் பண்ணார். ஸோ அப்போ நிறைய இன்ட்ராக்ட் பண்ணார், நீங்கள் பாடுங்க நீங்கள் பாடுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணார். ஓகே, பிரியங்கா அவர்களுக்கு இன்னும் கனவு செட் பண்ணி வச்சுருக்கீங்களா? கனவு வந்து நான் பாடிட்டே இருக்கணும், அதுதான் கடைசி வரைக்கும் பாடிட்டே இருக்கணும். அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், சொல்லலை, அது பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேறன்னு சொன்னால் கூட வீட்டில் வேறேன் கூப்பிட்றேன் வாங்கினு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும், அதை தாண்டி கனவு சிங்கிங் தாண்டி ஏதாவது பேஷனட்டாக பண்ணணும் அப்படின்னு சிங்கிங் தாண்டி கேட்டேன் எதிர்பார்க்குறேன். ரொம்ப யோசிக்க வச்சிட்டீங்க நீங்க, ஆக்சுவலாக நீங்க முதல்ல இருந்தே நீ யோசிக்க வச்சிட்டீங்க. கனவு அப்படின்னா சிங்கிங் தாண்டி பீஸ்ஃபுல்லா இருக்கணும் லைஃப்ல, அதுதான் என்னோட. ஆமா,
அப்படி இல்லைங்க, மென்டல் பீஸ் மனசில் அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கு. எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். ஸோ அதுதான் அல்டிமேட் ஆசைனா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். சூப்பர். ஓகே, இப்போ ரீசெண்டாக வில்லா பாட்டில் ஒரு சாங் பாடி நான் ஸ்டார்டிங்கே கேட்கணும்னு நினச்சேன். ரொம்ப ரீசெண்டாக அதை கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ட்ரைலரில் ஒரு பிட்டு மட்டும் நான் கேட்டேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்ஸ். வெள்ளந்தி வீரா வீராப்பக்காரா சித்தாளா சிறுக்கி உன்னை தாங்குறா மத்தாளோ முழுங்க தாலிக்கு வயங்குறா மஞ்சள தேக்கிறா மனக்கத்தான் பூசுறா நெஞ்சல காதல மன பூச போடுறா வெள்ளந்தி வீரா வீராப்பக்காரா சித்தாளா சிறுக்கி உன்னை தாங்குறா. ஓகே, இப்போ உங்கள் வாய்ஸ் கேட்டு நிறைய பேர் வந்து மோட் சப்போஸ் வந்து ஒரு டிப்ரெஷன் மூடில் இருக்காங்கன்னா உங்கள் வாய்ஸ் கேட்டு அந்த அவார்ட் வாங்கினீங்க இல்லையா மன்னாமன், அது கேட்டு கூட ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் வந்து ஒரு மாதிரி மோட்டிவ் ஆகியிருக்காங்க. பட் பிரியங்கா அவங்களுக்கே மோட்டிவ் போகணும்னா எந்த மாதிரியான சாங்ஸ் கேட்டு எந்த மாதிரியான எனக்கு பிடிச்ச ஜானர் வந்து மெலடி தான். மெலடிஸ் ஆமாம், எம்எஸ்வி சார் மெலடிஸ், ராஜா சார் அப்போ ராஜா சார், எம்எஸ்வி சார், ரஹமான் சார், இப்போ வரைக்கும் நல்ல மெலடிஸ் எது இருந்தாலுமே எனக்கு அந்த பாயிண்ட்டுக்கே வரும். ஒரு பாயிண்ட்ல டிப்ரெஸ் ஆகிட்டாங்க உங்கள் வாய்ஸ் கேட்டு நிறைய பேர் மோட்டிவ் ஆகும் இல்லையா சொல்லியிருக்காங்க, அதில் எப்படி இருக்கும் கேட்குறோம். அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல எனக்கு. அது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு ஒருத்தர் வந்து நம்மளோட பாட்டு கேட்டு ஹாப்பி ஆகுறாங்க, அவங்க அவங்க சேடாக இருந்து அதுலேருந்து வெளியில் வராங்கன்னா அது வேற எந்த காம்ப்ளிமெண்ட்டும் வேண்டாம், அதுவே போதும். ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் அவார்ட் வாங்கினீங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பாடின சாங் வந்து யூடியூப்பில் மில்லியன் வியூ அடிச்சு. ஏன்னா அப்போ யூடியூப் வந்துட்டு இருந்த டைம், தமிழ்நாடு சைட் சவுத் சைடு இருந்தால் கொஞ்சம் வந்துட்டு இருந்த டைம், அப்பயும் மில்லியன் அடிச்சிட்டிங்க. அந்த ஹிட் என்னன்னு புரியுது, அந்த ரீச் என்னன்னு தெரிஞ்சுது அப்போ? அப்போ ஆக்சுவலாக அந்த அவார்ட் வாங்கின டைமில் அந்த யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிருந்தது போல் அந்த வீடியோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாங்க. இந்த மாதிரி அனுப்புனா தெரிஞ்சிருக்கு, எப்படியாவது தெரிஞ்சிருக்கும். ஆனால் முத எனக்கு சொன்னது நான் பார்க்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அமிச்சாங்க. ஸோ நான் எனக்கு ரொம்ப ஷாக், அது போய் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தா நிஜமாக ட்ரெண்டாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, எல்லாத்துக்குமே சிங்கிள் வேர்ட் தான் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் சிங்கிள் வேர்ட் தான் பண்ணுறேன். ஓகே பிரியங்கா, நெக்ஸ்ட் அப்கமிங்லேருந்து என்னென்ன மூவிஸ் பாடி வில்லா பாண்டி தவிர ஆக்சுவலாக இப்போ என்னோடய யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது எனக்கு. இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் பண்ணுற ஐடியாவும் இருக்குது. அண்ட் மூவிஸ்ன்னு பார்த்தா மென்ஷன் பண்ணலாமா, சிம்பு சாரோட 99 ஓவியா நடிக்கும், 90 ஸோ அதில் ஒரு பாட்டு, இன்னொன்று பாடல்கள் பாடிட்டுருக்கு. ஓகே, இப்போ உங்கள் பாயிண்ட் நீங்கள் பாடின டைம் வந்து நீங்கள் இந்த ஆடியோ புக் வச்சு போய் பாடணும் சொல்லுங்க, அப்போ கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்துருக்கும், பேரண்ட்ஸ் சைடும் சரி உங்கள் ஃபேமிலி சைடும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்திருக்கும், போய் பாடிருக்கீங்க. பட் இப்போது நம்ம பையன் வந்து சூப்பர் சிங்கரில் பாடினா ஓகே பெரியல ஆகிடுவோம், அவன் அப்படியே பாட வைக்கணும் பாட வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஆசை இல்லைன்னாலும் பேரண்ட்ஸாக வந்து ஒரு மாதிரி புஷ் பண்ணுவாங்க, பாடணும்ப்பா பாடினா கொஞ்சம் செல்லமாக வந்து புஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற பேனா எப்படி இருக்கும், ஐ மீன் நீங்கள் கேட்டிருக்கீங்களா, அதை புஷ் பண்ணி பாத்துருக்கீங்களா, இல்லை யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன், நிறைய பாத்துருக்கேன், நிறைய இடத்துல பாத்துருக்கேன். ஓகே, அதனால பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்லை அந்த பாயிண்ட் என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண விடணும். எதுவுமே எந்த படிப்புலையும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி பண்ணால் அது ஒரு பாயிண்டில் அவங்க திரும்பி பார்த்தா அவங்க அவங்களுக்காக இருந்திருக்காங்களா, அவங்களோட சந்தோஷத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வர விடாமல் அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய விடலாம். ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு நிச்சயமாக ஆசை இருக்கும் இதெல்லாம் பண்ணணும் நம்ம குழந்தைங்க அப்படின்னு, அதை அவங்க சொல்லலாம், அதை அவங்க ஸ்வீட்டாக சொல்லலாம். அதுக்கு மேலே அது அந்த குழந்தைக்கு பிடிக்குமோ இல்லையோ அதை அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம், தவிர அவங்களை புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ண வேண்டாம் அப்படின்னு.
இதுவும் ஜென்ரல் வெளியே இப்போ நான் கேட்க போது வெளியே ஒரு போய் போகணும். இப்போ வந்து நீங்கள் பாடுறீங்க, உங்கள் சீசனில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, உங்களோட அடுத்தடுத்த சீசனில் வருவாங்க இல்லையா, அவங்க கூட உங்கள் டச் இருக்குமா? இப்போ இந்த மாளவிகாலம் அப்போ இருந்திருப்பாங்க, இப்போ வந்து அனிருத்தாக இருக்கட்டும், லாஸ்ட் சீசன் வந்து அனிருத்தாக இருக்கட்டும், அவங்களாம் டச் இருக்கும் அடுத்தடுத்த சீசன் வரும். நாங்கள் எல்லா சீசன்லேயும் நடு நடுவில் போய் பர்ஃபார்ம் பண்ணுவோம், அதனால் அப்பப்போ பேசி இப்போ டச்சில் இருப்பாங்க. ஸ்ரீகாந்த், ரக்ஷிதா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரக்ஷிதா ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் எனக்கு, 2010 ரக்ஷிதா தெரியும் எனக்கு. ஆனால் ஒரு சீசன் முடிஞ்சு அதுக்கப்புறம் டச்சில் வந்துடுவாங்க, ஒரே ஃபேமிலி ஒரே சேனலில் ஒரே ஷோஸ்லாம் அடிக்கடி பண்ணி அப்படி வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் இருந்தப்போ ஒரு டச் பேனல் இருந்துச்சு, மனோ சார் சித்ரா மாதிரி இருந்துச்சு, இப்போ ஜட்ஜ் பேனல் அப்படியே மாறிடுச்சு, வினிராஜ் சார் ஸ்வேதா மோகன் மாதிரி. ஸோ இது மாற்றம் பற்றி எப்படி பார்க்குறீங்க? மாற்றம் ஒன்றே மாறாது, மாற்றம் ஒன்றே மாறாது, மாற்றம் ஒன்றே மாறாது அப்படியா? ஓகே, எப்படி இருக்கு இந்த ஜட்ஜ் பேனல் இப்போ? இப்போ செட்டாக இருக்கு ஜட்ஜ் பேனல், கூலான பேனல் இது. சித்ராமா, மனோ சார், சுபா மேம், அது ஒரு அது ரொம்ப க்யூட்டான ஒரு பேனல் அது எங்களுக்கு. ஏன்னா இல்லை இல்லை, இதுவும் ரொம்ப ஸ்வீட்டான பேனல், நீங்கள் இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ அந்த பேனல் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பேனலுக்கு இது என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னா, ஃப்ரீ ஸ்டைலை என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க, அவங்களோட சிங்கிங், அவங்களோட ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்கை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த வித்தியாசமான ஒரு விஷயம்னா இந்த பேனலில் அதுதான். சின்ன வயசுலாம் தீபாவளினா அந்த மந்த் முன்னாடியே வீட்டில் ரொம்ப அழுது பட்டாசு எல்லாம் வாங்கி அப்படி இருக்கும், அது போக போக என்ன தீபாவளி வருதா அப்படி ஆயிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை தீபாவளிக்கு, ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ட்ரெஸ் எடுக்கிற பழக்கமே போச்சு. எதுவுமே என்னோட ரெக்வஸ்ட், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு எப்படியா ஒரு சர்க்கார் டிக்கெட், ஒரு 5-6 சர்க்கார் டிக்கெட் நினச்சி பார்த்தீங்களா? நான் தெரியும் அதுதான் கேட்டேன், ஒரு 6 சர்க்கார் டிக்கெட். மன்னவன் சாங் இருக்கியா இல்ல பாட சொல்ல மாட்ட, கவலையே படாதீங்க. எவ்வளவு டைம் பாடி இருக்கீங்க? கவுண்ட் பண்ணி இல்லை, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க. அப்ராக்சிமேட்டாக இந்த ஒரு வருஷத்துலேயே கண்டிப்பாக ஒரு 500 வாட்டியாக இருக்கும். 500 வாட்டி கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அதுதான் கிடைச்சது, நல்ல பெருசாக நீங்கள் கிடைச்சது. ஓகே, இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் செய்யுங்க.